हाय फ्रेंड्स वणक्कम एंड वेलकम टू नागास एंगा वीटू समायल फ्रेंड्स नाम एल्लारुम नम्म वाल्कैक्कु थेवैयान पणत्तै संपादिप्पदற்காக தான் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆனால் அந்த பணமே நமக்கு சம்பாதித்து கொடுத்தால் எப்படி இருக்கும் வாங்க फ्रेंड्स அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஸ்டேட் பேங்கில் வங்கி கணக்கு இருந்தா மாதம் ரூபாய் 10000 சம்பாதிக்கலாம் யாரெல்லாம் இந்த 10000 ரூபாய் சம்பாதிக்க தகுதியானவர்கள் என்று ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் இந்த விவரங்களை வீடியோல முழுமையா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்தியா முழுவதும் தற்சமயம் 8 பொதுத்துறை வங்கிகள் செயல்பட்டு வருகிறது முன்னாடி நிறைய வங்கிகள் சீர்திருத்தம் என்ற பெயரில் மத்திய அரசு தற்சமயம் வங்கிகள் எல்லாத்தையுமே இணைத்து செயல்பட்டு வர்றாங்க என்னதான் 8 வங்கிகள் செயல்பட்டு வந்தாலும் மக்களுடைய நம்பர் 1 சாய்ஸ்னா அது எப்பயுமே ஸ்டேட் பேங்க் தாங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா விரைவான சேவை மாறி வரும் டெக்னாலஜிக்கு ஏற்றாற்போல தன்னை அப்டேட் செய்து கொண்டுள்ளது இன்டர்நெட் பேங்கிங் மொபைல் பேங்கிங் டிஜிட்டல் பேங்கிங் कार्डलेस विड्रॉवल इप्पடி நிறைய சேவைகளை வழங்கி வரனால தான் இந்தியாவோட நம்பர் 1 சாய்ஸா இருக்கு ஸ்டேட் பேங்க் வாடிக்கையாளராக இருக்கும் பட்சத்தில் மாதம் ரூபாய் 10000 சம்பாதிக்க வழிவகை செய்கிறது இந்த காலகட்டத்தில் முதலீடு என்பது ரொம்பவே முக்கியமான விஷயங்க அதாவது மெயினா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்காக வந்து சேமிக்கிறோம் குழந்தைகளுக்காகவும் குழந்தைகளின் படிப்பு திருமணம் அதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல வந்து ஆகக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபியூச்சர்ல தேவையான இன்கம் இதுக்காக தான் நம்ம இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம் பெரும்பாலான மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா தவறான இடத்துல வந்துட்டு யாரையுமே விசாரிக்காம முதலீட்டை செய்து விட்டுறாங்க இதனால என்ன ஆகுதுன்னா ஃபியூச்சர்ல வந்து அவங்க நஷ்டத்தை தான் வந்து அனுபவிக்கிறாங்க நீங்க இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு நம்பிக்கையான இடத்தை தேடணும் அந்த நம்பிக்கையான நிறுவனம் நம்ம எந்த இடத்துல காசு போட போறோமோ அந்த நிறுவனம் வந்து நம்பிக்கை வாய்ந்ததா அப்படினு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம விசாரிக்கிறோம் அதன் மூலமா வரக்கூடிய வருமானம் என்னவா இருக்கும் முதலீடு செய்த தொகைக்கு எப்போதும் நமக்கு கேரண்டி இருக்கா இந்த ரெண்டு விஷயங்களை வந்து எப்பயுமே நம்ம வந்து கவனிக்கணும்ங்க ஸ்டேட் பேங்க்ல வந்து வாடிக்கையாளர்களுக்கு ரூபாய் 10000 எப்படி சம்பாதிக்கலாம் அப்படினு பார்த்தா எல்லாத்துக்குமே கால அளவு அதாவது டியூரேஷன் வேற வேற கொடுத்திருக்காங்க அதாவது பார்த்துட்டீங்கன்னா 36 மாதம் 3 வருடம் 60 மாதங்கள் 5 மாதங்கள் தனித்தனியே 10 வருடங்கள் வரை இத்திட்டத்தின் மூலம் பயனடையலாம் எவ்வளவு காலம் முதலீடு செய்துள்ளீர்களோ அவ்வளவு காலம் உங்களுக்கு மாத மாதம் அதாவது ஒரு அடிஷனல் இன்கம் போல இந்த தொகை வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் இந்த திட்டத்தின் பெயர் என்னன்னு கேட்டிங்கன்னா வருடாந்திர வைப்பு திட்டம் இந்த திட்டத்தில் 10 வருடத்திற்கு நீங்கள் டெபாசிட் செய்தால் 10 வருடம் வருமானம் வரும் நீங்கள் இப்போ மாதம் 10000 சம்பாதிக்க என்ன வேண்டும் என்று பார்க்கலாம் நீங்கள் வருடாந்திர வைப்பு திட்ட தொகையை வந்து ஃபர்ஸ்ட் செலுத்தணும் இந்த திட்டத்தில் நீங்கள் சேரறதுனால உங்களுக்கு வந்து 7% வட்டி மாதந்தோறும் கிடைக்கும் இல்லைன்னா நீங்கள் வருடத்திற்கு அதாவது ஒரு வருடம் அதை வந்து தேவைப்பட்டால் அப்படியும் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு 5,08,000 ரூபாய் வந்து நான் ஃபிக்ஸட் டெபாசிட் செய்கிறேன் மாதம் அப்போ நீங்கள் வந்து ஒரு 10000 ரூபாய் நீங்கள் பெறலாம் அதாவது சில பேர் கேட்கலாம் என்னால் மொத்தமாக 5,08,000 பணத்தை வந்து மொத்தமாக என்னால் டெபாசிட் பண்ண முடியாது ஆனால் எனக்கு வந்து வருமானம் வேணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பேங்க் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டிங் இருக்கு இல்லையா அதில் வந்துட்டு நம்மளால் முடிந்த தொகையாக தான் மாதம் மாதம் 2000-3000 அப்படியே சேர்த்துக்கிட்டே சேமிச்சுட்டே வந்து என்றைக்கு அது வந்து 5,08,000 நமக்கு வந்து சேருதோ அந்த அன்னைக்கு வந்துட்டு அந்த அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறமா அதை அப்படியே ஆர்டிலேருந்து நம்ம ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்போ நம்ம அந்த அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு சேஞ்ச் ஆகுதோ ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அந்த 5,08,000 டெபாசிட் ஆனதுக்கப்புறமா நமக்கு அது வந்து மாதம் 10000 வந்துட்டு வருமானம் கிடைக்கும் இந்த திட்டம் வந்து அதுவும் நடுத்தர மக்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ள திட்டமாக அமையும் முன்னாடி சொன்னது போல் மொத்த தொகை செலுத்த முடியாதவர்கள் ரெக்கரிங் டெபாசிட் அதாவது ஆர்டி போட்டு சேமித்த பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் நீங்கள் மாதந்தோறும் 10000 வரை சம்பாதிக்கலாம் உங்கள் பக்கத்தில் உள்ள ஸ்டேட் பேங்க் வங்கிகளை அணுகி இந்த திட்டத்தில் சேர்ந்து நீங்கள் பயன்பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்